Dear students, welcome back to our class. So in the video lama, nama dynamic effects with the CSS அப்படின்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன டைனமிக் எஃபெக்ட்ஸ் இருக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து வெப் பேஜ் கிரியேட் பண்ணும்போது டைனமிக்கா டைனமிக்னா என்னமா ரன் டைம் ரன் டைம்ல நம்ம என்னென்ன எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த CSS யூஸ் பண்ணி என்னென்ன எஃபெக்ட் நம்ம செட் பண்ண முடியும் அப்படின்றது தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதில் மூணு விதமான டைனமிக் எஃபெக்ட் சொல்கிறாங்க. தட் இஸ் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி, விசிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி, தென் ஹெச் ஓவர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு மூணு சொல்லியிருக்காங்கப்பா. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டின்றது நம்மளுடைய டேகு, நம்மளுடைய எலமெண்ட்டு, ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்டு எந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும், வெப் பேஜில் அதனுடைய அப்பியரன்ஸு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறது தான் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. இதுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் சொல்கிறாங்க. தட் இஸ் பிளாக்கு, இன்லைனு, லிஸ்ட் ஐட்டம், நன், டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ், டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் இருக்குது. அதாவது பிளாக்னா என்னென்னா நம்மளுடைய எலமெண்ட் எல்லாமே பிளாக் பிளாக்கா, தட் இஸ் பேரா பேராவா, அதை தான் பிளாக்குன்னு சொல்லுவோம். பேரா பேராவா பிளாக் பிளாக்காக டிஸ்பிளே ஆகிறது தான் பிளாக் லெவல் ப்ராப்பர்ட்டி, அதனுடைய வேல்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்கப்பா. தென் பார்த்தீங்கன்னா இன்லைன் அப்படின்னா என்னென்னா இன்லைன் லெவல், இன்லைனா எம்படர்னு சொல்லுவோம். வித்தின் த டாக்குமெண்ட் எப்படி அது டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது தான் இன்லைன் லெவல் எலமெண்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் சொல்கிறாங்க. இதுதான் டிஃபால்ட்டு. டிஃபால்ட் வேல்யூ நம்ம எதை ஸ்பெசிஃபை பண்ணலைன்னாலும் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன டிஃபால்ட் வேல்யூ எதுன்னா இன்லைன் வேல்யூ தான். ஓகேங்களா? தென் நம்மளுடைய எலமெண்ட் எப்படி டிஸ்பிளே ஆகணும்னா லிஸ்ட் வைஸ் டிஸ்பிளே ஆகணுமா? லிஸ்ட் படிச்சிருக்கிறோம்ல, ஆர்டர்டு லிஸ்ட், அன்ஆர்டர்டு லிஸ்ட், டெஃபினேஷன் லிஸ்ட், இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கிறோம்ல. ஒன்று ஒன்றுத்துலேயும் எப்படி எப்படி இருக்கணும், புல்லட் சிம்பிள் இருக்கணுமா, ரோமன் லெட்டர்ல இருக்கணுமா, தென் டிஸ்கு, ஸ்கொயர், இது மாதிரி அப்பியரன்ஸ் ஆகணுமா, சர்க்கிள், இது மாதிரி அன்ஆர்டர்ட் லிஸ்ட் மாதிரி வரணுமா. ஸோ அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிடணும். லிஸ்ட் ஐட்டம் மாதிரி டிஸ்பிளே ஆகணும்னா அதை நம்ம நம்மளுடைய எலமெண்ட்டு எந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும்னா லிஸ்ட் ஐட்டம் மாதிரி டிஸ்பிளே ஆகணும்னா இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. தென் நன், அந்த எலமெண்ட்டே நமக்கு டிஸ்பிளே ஆக வேண்டாம் அப்படி ஒன்றுமே எப்படியும் டிஸ்பிளே ஆக வேண்டாம் அப்படின்னு நார்மலாக அப்படியே விட்டுட்டிங்கன்னா தட் இஸ் நன், அது ஒன்றுமே இல்லைம்மா, நோ வேலிட் டேட்டா. ஓகே. தென் டேபிள், நம்மளுடைய எலமெண்ட் வந்து டேபிளர் ஃபார்மில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும்னா டேபிள் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வேல்யூவை நம்ம கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலக்டார் டிஸ்பிளே, டிஸ்பிளே டிஸ்பிளே மோடு தானே நம்ம படிச்சுட்ருக்கோம், இப்போ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி தானே பார்க்குறோம். ஸோ டிஸ்பிளே தென் அதனுடைய வேல்யூ, அந்த வேல்யூ தான் என்னென்னா ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் பார்த்துருக்கோம். பிளாக்கு, இன்லைனு, லிஸ்ட் ஐட்டம், நன்னு, டேபிள்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ செலக்டார்ன்றது ஒரு வேலிட் ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்டு, நீங்கள் என்ன டேக் வேணாலும் கொடுத்துக்கலாம். டிஸ்பிளேன்றது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. தென் வேல்யூன்றது இந்த ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் வேல்யூ. ஓகேவா? ஸோ அது பிளாக்காக இருக்கலாம், இன்லைனாக இருக்கலாம், நன்னாக இருக்கலாம், லிஸ்ட் ஐட்டமாக இருக்கலாம், டேபிளாக இருக்கலாம், என்ன மாதிரி ஃபார்மேட்டில் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பீன்றது செலக்டாரு, பீன்றது டேகு, டிஸ்பிளேன்றது ப்ராப்பர்ட்டி, கோலன் வச்சுட்டு பிளாக். எப்படி நம்மளுடைய எலமெண்ட் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அந்த பேராகிராஃப் டேக்ல உள்ள கண்டென்ட் எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா பிளாக் பிளாக்காக நமக்கு டிஸ்பிளேல இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கப்பா. ஓகேம்மா. நம்ம நெக்ஸ்ட் வந்து விசிபிலிட்டி ப்ராப்பர்ட்டியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.